Hello friends, welcome to Kutti Tamila channel. இனிக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறது என்னன்னா சில வித்தியாசமான பறவைகள் மற்றும் விலங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய சேட்டைகளையும் இன்னைக்கு வீடியோவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய குட்டி தமிழ் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட் போட்டோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பறவை அப்படின்னாவே பறக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த பறவை என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த பறவை டான்ஸ் ஆடுதுங்க. டான்ஸ்னா ஒன்னு ரெண்டு டான்ஸ் கிடையாது, சாதாரண டான்ஸ் கிடையாதுங்க. எதிரில் வரக்கூடிய உயிரினங்களை பயமுறுத்துற அளவுக்கு டான்ஸ் பண்ணுதுன்னா வச்சுங்களேன், அதாவது என்னதுன்னா பாம்பு டான்ஸ் ஆடுது, மயில் டான்ஸ் ஆடுது, மயில் எப்படி தோகை விரிச்சிட்டு ஆடும் அது போல டான்ஸ் ஆடுதுங்க. அது என்ன பறவை அப்படின்னு தானே கேக்குறீங்க. பேர்ட் ஆஃப் பாரடைஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆஸ்திரேலியா பகுதியில அதிகமா காணப்படுது. இந்த பறவை வந்து 42 வகையில இருக்குங்க. நிறைய வகையில இது இருக்கு. இந்த பறவையோட கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நல்ல டார்க் பிளாக் கலர்ல, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ப்ளூ கலர் ஷேடு மாதிரி இருக்குங்க. இந்த பறவை வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுச்சுன்னா எதிரில் வரவங்க எல்லாத்தையும் பயப்படுத்துற அளவுக்கு டான்ஸ் பண்ணுது. முக்கியமாக சொல்லணும்னா பாம்பு மாதிரிலாம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குதுங்க. இதனுடைய சேட்டை யார்கிட்ட தெரியுமா காமிக்குதுங்க? அது கூட இருக்கக்கூடிய உயிரினங்கள்கிட்ட தான், முக்கியமாக பறவைகிட்ட தானே காமிக்க முடியும். மனிதன் மனிதனிட்ட சேட்டை காமிக்கிற மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பறவைகிட்ட தன்னுடைய சேட்டை வந்து காமிக்குது. இப்போ பார்க்குறீங்கல்ல, இது பார்க்கும்போதே எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுன்னு. ஸோ டான்ஸும் ஆடுது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி தன் தோகையை விரிச்சு ஆடவும் செய்யுதுங்க. இது பாக்குறது கொஞ்சம் அழகாவும் இருக்கு, ஆனா அது கூட இருக்கக்கூடிய உயிரினங்களை பயப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அடுத்த ஒரு அதிசய குரங்க பத்தி தாங்க பார்க்க போறோம். உலகிலேயே மிக சிறிய குரங்கு அப்படின்னு சொல்லலாம். இது பிக்மி மெமசெட் அப்படிங்கிறது. இது எங்க அதிகமா காணப்படுது அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்குங்க. முக்கியமா பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய காடுகள்ல அதிகமா இந்த மங்கீஸ் எல்லாம் இருக்குங்களாம். இது ரொம்ப குட்டி மங்கிங்க, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதனுடைய வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆப்பிளோட வெயிட்டோட ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஒரு 100 கிராம் சைஸோட கம்மிங்களாம். இன்னொரு அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மங்கினாவே நிறைய குட்டி போடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மங்கி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க, அது 2 குட்டி தாங்க போடும். 2 குட்டினா தனித்தனியெல்லாம் போடாது, ட்வின்ஸ் மாதிரி போடும்னு வச்சுங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் தான் அதிகமா இருக்கு, ஃபீமேல் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதானா என்னவோ இதனுடைய உயிரினங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு கூட ஆராய்ச்சியில சொல்றாங்க. இதனுடைய நேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தாங்க. வெஸ்டர்ன் அமேசான் பேசன் பகுதியில அதிகமா காணப்படுது. அடுத்த ஒரு அழகான உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம், அதாவது ஸ்டார் ஃபிஷ். இது வந்து கடலுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இத பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இது வந்து நகராது, ஒரு இடத்துலயே கல்லு மாதிரி இருக்கும், ஸ்டார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது ஒரு உயிருள்ள மீன் தானங்க, அதனால நகரவும் செய்யும், கொஞ்சம் மெதுவா நகரும்னு வச்சுங்களேன். இதற்கும் சாதாரண மீனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மீன்கள்லாம் கடலோரங்கள்ல வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds தாங்க உயிர் வாழும். அதுக்கப்புறம் நீர் இல்லை அப்படின்னா அது உயிரை விட்டுரும். நம்ம நிறைய மீன்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த ஸ்டார் ஃபிஷ் மட்டும் என்ன பண்ண தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 seconds மேலேயே வந்து நிலத்துல வந்துச்சு அப்படின்னா அதால உயிர் வாழ முடியும். இன்னொன்னு இதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, ஸ்டார் அப்படின்னாவே நம்மளால உணர முடியுது, 5 கால்கள் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உணர முடியுது. இதுல ஒரு கால் கட் ஆச்சுன்னா கூட அது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப கால் கட்டாக கட்டாக அது என்ன ஆகும்னா வளர்ந்துட்டே இருக்கும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ஸ்டார் பீஸ் வந்து ஸ்டார் மாதிரி ஒரு சைஸ்ல தெரியுது. இதனுடைய கலர் அப்படின்னா ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நிறைய பேர் இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஃபிஷ் என்ன நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, வெளியில வந்தா உடனே உயிரிழந்துடும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது ஒரு 30 seconds மேல உயிர் வாழும்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சூப்பரா சண்டை போடுற 2 மிருகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் சொல்லலாம். இது நார்த் இந்தியாவில் ஒரு வீட்டில் நடந்த நிகழ்வு தான் வச்சுங்களேன். முக்கியமாக பூனையும் பூனையும் சண்டை போட்டு பார்த்துருக்கோம், கோழியும் கோழியும் சண்டை போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சண்டை போடுறது என்னவோ, ஆடும் பூனையும் சண்டை போடுதுங்க, ரெண்டு ஈக்குவலாகவே அடிச்சுதுன்னு சொல்ல முடியும். ஆடு வந்து தன்னுடைய கொம்பளை முட்டிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் பூனையும் அதுக்கு ஈக்குவலாக சண்டை போடுதுங்க. ஆக மொத்தத்தில் கடைசியில் பூனை என்னவோ பயந்துட்டு ஓடிடுச்சு. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த எல்லா நிகழ்வுமே கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, அப்போ மறக்காம குட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.